ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சீதா கூப்பிட்டேன். ஐயா கொஞ்சம் இருங்க. குட் மார்னிங் பாஸ். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அந்த சீனாக்காரன் செக் கொடுத்த விஷயம்? அத சொல்லையா. சீதாவுக்கு மாலக்கண்ணா. சத்தியமா எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு முன்னாலேயே கேன்சல் அப்படின்னு நானே சொல்லிருப்பேன். ஆமா, அவங்களுக்கு மாலக்கண்ணன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த ஒன்றக்கண்ணு இப்பதான் போன் பண்ணி சொன்னா. யாரு? அந்த குத்து மதிப்பா பார்த்து அன்னைக்கு குத்து சண்டை போட்டாலே அவளா? ஆமா, அதனாலதான் சீதா தினமும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். என்ன இன்னும் வரல? போன்ல என்ன பேசுறது? நேரிலே போறேன். சீதா, கற்பூர ஆரத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கம்மா. ஒண்ணுமே பதில் சொல்லாம இனி எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கயா? என்ன இருக்கு? நீ தெய்வம் இருக்கு. தெய்வமா? நான் இல்ல நிக்கிறேன். ஆமாங்க, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு முன்னால அவ கணவனும் அந்த கடவுளும் ஒன்னா வந்து நின்னா அவன் முத முதல்ல கையெடுத்து கும்பிடுறது அவ கணவனை தாங்க. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கமா? என் தாய் இருக்கா? தாயா? அந்த பக்கம் இல்ல, உங்க அம்மா இருக்காங்க. நான் சொன்னது எங்க அம்மாவே இல்லீங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே தாயா இருக்கிற அந்த தாய சொன்னேன். எங்க அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேக்கலையா? நானே சொல்றேங்க. அது வசந்த மண்டபம், மகிழ மரம், அது ஜெகநாதர் சன்னதி, அது தெரியுதே, அதுதாங்க ராஜகோபுரம். இதுக்கு மேலையும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சீதா, ஐ அம் சாரி. வா போலாம். சீதா மேல ரூம்க்கு வா. சீதா நில்லுமா. ஏமா, முதல்ல அந்த தாயை விழுந்து வணங்கிக்கமா? எதுக்குமா? எதுக்கா? பார்வையே தெரியாத உன்ன பார்வை தெரிஞ்ச மாதிரி உன் புருஷன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வச்சாலேமா, அதுக்குத்தான் விழுந்து வணங்கிக்கமா, வணங்கிக்க. பார்வை தெரிஞ்சதுனாலதான் எதது எங்கெங்க இருக்குன்னு அவர்கிட்ட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடிஞ்சது. நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, கற்பூர ஆர்த்தியை தொட்டு கண்ணில ஒத்திக்கன்னு நீ கோவில்ல சொன்னியே, அப்படி தொட்டு ஒத்திக்கிட்டதும் அப்பவே எனக்கு பார்வை தெரிஞ்சதுமா. நான் நான் சொன்னா நான் எங்க சொன்னேன்? அங்க யார் சொன்னது? கற்பூர ஆரத்தை தொட்டு கண்ணில் வச்சுக்கம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வரப்போற மனைவி எந்த விதமான குறையும் இல்லாம வரணும்.
எனக்கு பிறக்க போற சந்ததி எந்த விதமான குறையும் இல்லாம பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னோட உரிமை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் சீதாவுக்கு கண் பார்வை போயிருச்சுன்னு தெரிஞ்சா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி அவளை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியாம வீணா உங்க மனசு போட்டு குழப்பிக்கிட்டீங்களே. நீங்க எனக்கு தாய் மாதிரி. வா சீதா,